கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அடுத்துள்ள எஸ் புதுக்குப்பம் கிராமத்தில் வசித்து வந்தவர் ராஜசேகர். விவசாயம் செய்து வரும் இவர் தமது சகோதரி மகளான விஜயலட்சுமியை கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் என 2 குழந்தைகள் உள்ளனர். ராஜசேகர் அடிக்கடி வெளியூர் சென்றுவிடும் நிலையில் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு சென்றவர் திரும்பவில்லை என கூறப்படுகிறது. பல மாதங்களாக ராஜசேகர் குறித்த தகவல் தெரியாத நிலையில் விஜயலட்சுமி அதே பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவருடன் வெளியில் சுற்றி திரிந்துள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியுற்ற விஜயலட்சுமியின் சகோதரர் சிவக்குமார் அக்காவிடம் கடுமையான முறையில் விசாரித்து உள்ளார். இதில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகியுள்ளன. கணவர் அடிக்கடி சண்டையிட்டு வெளியூர் சென்றுவிடும் நிலையில் விஜயலட்சுமிக்கு மோகன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இதனை அறிந்த ராஜசேகர் மனைவி விஜயலட்சுமியை கண்டித்து உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி காதலன் மோகனுடன் இணைந்து கணவனை கொல்ல திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று இருசக்கர வாகனத்தில் வாழைத் தோட்டத்திற்கு சென்றிருந்த ராஜசேகரை பின்தொடர்ந்த வில்லங்க காதல் ஜோடி இரும்பு பைப்பால் அடித்து கொலை செய்துள்ளனர். சம்பவம் வெளியில் தெரியாமல் இருக்க அருகில் ஆழ்துளை கிணறுக்கு தோண்டப்பட்டு கைவிடப்பட்ட குழியிலேயே ராஜசேகரை புதைத்து அடையாளத்திற்கு வாழைக்கன்று ஒன்றையும் நட்டுள்ளனர். இவை அனைத்தும் கேட்டு அதிர்ந்து போன விஜயலட்சுமி சகோதரர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். இதன்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பன்ருட்டி சரக துணை கண்காணிப்பாளர் சபையுள்ளா, நெல்லிக்குப்பம் காவல் ஆய்வாளர் அசோகன் ஆகியோர் வருவாய்த்துறையினருடன் ஆய்வு செய்தனர். பின்னர் விஜயலட்சுமியை கைது செய்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிய போலீசார் ராஜசேகர் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தலைமறைவான மோகனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக பன்ருட்டி செய்தியாளர் தாமஸ்